வணக்கம், வாங்க ஹேமாஸ் கிச்சனுக்கு. நான் இன்றைக்கி லஞ்சுக்கு லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் சோம்பு, சோம்பு பொரிஞ்ச உடனே கடுகு, கடுகு வெடித்த உடனே கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நீள நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பண்ணோம்னா குழந்தைங்களும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்க நீள நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன், அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த சாம்பார் பொடி, உப்பு கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி வைக்க வேணாம், அப்படியே திறந்து வச்சே நம்ம ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியே வைக்க சொல்கிறேன். வெறும் சில்லி பவுடர் போட்டு செய்கிறதாலும் செய்யலாம். நான் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற நம்ம சாம்பார் பொடியும் சேர்த்து போட்டிருக்கிறேன், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் அதையும் சேர்த்து போட்டிருக்கிறேன். லேசாக அடி பிடிக்கும், அதை அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க. சிம் பண்ணியும் கொஞ்சம் மீடியமில் வச்சியும் ஃப்ரை பண்ணுங்கள். ஒரே ஹைலே வச்சிட வேண்டாம். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு எல்லா சாதத்துக்கூடையும் நல்ல காம்பினேஷன், தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷன். குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பட்டு சாப்பிடுவாங்க. பெருங்காயம் நான் எதுக்காக எண்ணெயிலேயே தாளித்தேன்னா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி நம்ம பெருங்காயம் போட்டுட்டோம்னா நம்ம கேஸும் ஃபார்ம் ஆகாது. இப்போ உருளைக்கிழங்கு பாதி வெந்துடுச்சு, இந்த ஸ்டேஜில் மூடி வைக்கிறேன். கொஞ்சம் வேகட்டும், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு, பார்த்து உடஞ்சிடாமல் மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அரிசி மாவு. இது எதுக்காக சேர்க்குறோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக சேர்க்குறேன். ஃபஸ்ட்டே சேர்த்துருவேன்னா லாஸ்ட்டாக சேர்த்து கொஞ்சம் ஹையில் வச்சு ரோஸ்ட் பண்ணி அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இதை ஒரு பவுலில் எடுத்து வைக்கிறேன். அடுத்தது லெமன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் காஞ்சவுனிய 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன், கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு வெடித்தவுனிய முந்திரி பருப்பு, பெருங்காயம், 3 மிளகாய் வத்தல், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா பொரியணும், எதையும் கருக விட்டுறாதீங்க. கருவேப்பிலை, நான் சாதத்தை ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சுருக்கிறேன். சூடாக போட்டுட்டோம்னா அப்படி குழஞ்சிடும். ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், மஞ்சள் தூள், உப்பு 1/2 ஸ்பூன். இந்த தேங்காய் துருவல் எதுக்காக சேர்க்குறேன்னா இந்த லெமன் சாதத்துக்கு வந்து இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இதை லேசாக நம்ம வறுத்துக்கணும். இந்த தேங்காய் அப்படி வறுத்துட்டோம்னா சீக்கிரமாக கெட்டு போகாது சாதம், அதுக்காக தான் வறுக்கிறேன். ரொம்ப தேங்காய் ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்துட வேண்டாம், லேசாக வறுத்தா போதும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ 2 லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் துருவல் வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புளிப்பு பத்தலைன்னா 1/2 லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்டவ்வை திருப்பி ஆன் பண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கிண்டி விட வேண்டாம், ரைஸ் உடஞ்சிடும். சிம்பிள் லன்ச் மெனு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.